இப்போ இந்த மாதிரி கைப்பிடி தான் போட போகிறோம். ரெண்டு வயர் வச்சு போட போகிறோம் கைப்பிடி, ப்ளூவும் ஒயிட்டும் வச்சு இந்த மாதிரி டாட் மாடலில் பண்ண போகிறோம். இந்த கூடைக்கு இந்த டிசைன் நல்லாயிருக்கும், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து 7.5 அடி எடுத்திருக்கேன், ரெண்டு வயரு. உள்ளே வைக்கிற வயர் வந்து 5 அடி எடுத்திருக்கேன். எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளே வைக்கிற வயர் வந்து 5 அடி எடுத்திருக்கேன். 1, 2, 3, 4, 5 5 அடி எடுத்திருக்கேன். அது உள்ளே வைக்கிற வயர் வந்து 2 வயர் எடுக்கணும். நான் ப்ளூவும் ஒயிட் 2 வயர் எடுத்திருக்கேன், 5 அடி. அப்புறம் இது வெளியில் வைக்கிற வயர் 7 எடுத்திருக்கேன். 1 இந்த மாதிரி 1 அடி ஸ்கேல் எடுத்துட்டு அதில் வந்து 7.5 அடி எடுத்திருக்கேன் நான் கைப்பிடிக்கு. இந்த மாதிரி டாட் மாடல் ரொம்ப அழகாக இருக்கும். 2, 3, 4, 5, 6, 7 எடுத்திருக்கேன். இதே மாதிரி ப்ளூ 1, ஒயிட் 1 ரெண்டு எடுத்துக்கணும். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். கூடையில் இந்த ரெண்டாவது வயரில் நான் இது வந்து ஜாயின் பண்ண போகிறேன். அஞ்சு அடி எடுத்தோம்னா அந்த ரெண்டு வயரை வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டாவது நாட்டில் இப்போ கோர்க்க போகிறேன். இந்த ரெண்டு வயர் உள்ளே வைக்கிறோம்ல, அந்த ரெண்டு வயரை ஃபஸ்ட்டு உள்ளே கோர்த்துருங்க. இந்த இப்படி கோர்த்துட்டு அஞ்சடி எடுத்தோம்னா அந்த வேர் ரெண்டு வேரை ஃபஸ்ட்டு உள்ளே நல்லா சரிசமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கோர்த்துட்டு இது வந்து ஒரு நூலால் கட்டிடுங்க. அஞ்சடி கட் பண்ணி இந்த வயரை ஃபஸ்ட்டு உள்ளே வைக்கிற வயரை வந்து இப்படி ரெண்டு வயரை கட் பண்ணி ப்ளூவும் ஒயிட்டும் இதுக்குள்ளே வச்சு நூலை வச்சு கட்டி நான் வந்து வச்சுருக்கேன். இது வந்து உள்ளே போகிறது. அடுத்து வெளியில் வர வயர் வந்து ப்ளூவும் ஒயிட்டும் 7.5 அடி கட் பண்ணியிருக்குது. பாதி இப்போ வந்து நான் சுருக்க போகிறேன். இப்படி உள்ள கோர்த்து விட்டுக்கோங்க. இது சரிசமா கோர்த்துட்டு ப்ளூ ஒயிட் ரெண்டு வயர் இப்போ என்ன செய்யப்போம், அது உள்ளே இருக்க வயர் ப்ளூ வயர் எடுத்து ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு வயரில் ப்ளூ வயர் எடுத்து இந்த பக்கம் இப்படி கொண்டு போகணும். ப்ளூ வயர் எடுத்து இப்போ இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கேன். இப்போ இந்த பக்கம் இருக்க ஒயிட் வயர் எடுத்து இப்படி மேலே இப்படி கொண்டு போகணும். இப்போ இந்த சைடு ரெண்டு ஒயிட் ப்ளூ இருக்கும், இந்த சைடு ரெண்டு ஒயிட் இருக்கும். பாருங்கள் இப்படி தான் வரும் இந்த ஸ்டெப்பில் இந்த கைப்பிடிக்கு. இந்த ஒயிட் இருக்குல்ல, இந்த கடைசியில் இருக்க ஒயிட் வந்து
அடி வழியாக இதில் விட்டு இந்த ரெண்டு ப்ளூக்கும் இந்த ரெண்டு ப்ளூக்கும் இடையில எடுத்து இப்போ மேலே கொண்டு வரணும். அதுக்கப்புறம் இந்த ப்ளூ எடுத்து அடியில் உள்ளே விட்டு இந்த ரெண்டு ஒயிட்டுக்கும் நடுவில் உள்ளே விட்டு இப்போ மேலே எடுத்துகிட்டு வரணும். அப்படியே டைட்டாக போடுங்க. இப்போ இந்த பக்கம் அந்த லாஸ்ட்டுக்கு ஒயிட் எடுத்து இந்த ப்ளூக்கு நடுவில் இது உள்ளே விட்டு இப்படி எடுக்கும். இந்த மாதிரி எப்பயுமே ஒயிட் ரெண்டு இருக்கணும், இந்த சைடு ப்ளூ ரெண்டு இருக்கணும். இப்போ இந்த ப்ளூ எடுத்து இந்த ஒயிட் அடியில் உள்ளே விட்டு ஒயிட்டுக்கு ரெண்டு ஒயிட்டுக்கு நடுவில் உள்ளே விட்டு இப்போ மேலே எடுக்கணும். இப்போது இந்த ஒயிட் ஒயிட்டை உள்ளே விட்டு இந்த ரெண்டு ப்ளூவுக்குள்ளே விட்டு உள்ளே இருந்து மேலே எடுக்கணும். இப்போ இந்த ப்ளூவை அடியில் விட்டு இந்த ரெண்டு ஒயிட்டுக்கு நடுவில் உள்ளேருந்து மேலே எடுக்கணும். எப்பயுமே இந்த சைடு இப்போ இருந்து ரெண்டு ப்ளூ இருக்கணும், ரெண்டு ஒயிட் இருக்கணும். இதே மாதிரி போடுங்க. இந்த ஒயிட்டை இந்த ரெண்டு ப்ளூக்குள்ள எடுத்து இப்படி மேலே கொண்டு வாங்க. இந்த ப்ளூ எடுத்து இந்த ஒயிட்டுக்கு நடுவில் இப்படி கொண்டு வாங்க. போட்டு பழகிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நான் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம கடைசி வந்துட்டோம் பாருங்கள். இப்போ இந்த ஒயிட் எடுத்து இந்த ரெண்டு ப்ளூ நடுவில் விட்டு இப்படி மேலே எடுக்கிறோம். இந்த பக்கம் இருக்க ப்ளூ எடுத்து இந்த ரெண்டு ஒயிட்டுக்கு நடுவில் விட்டு இப்படி எடுக்கிறோம். இப்போ முடிக்க போகிறேன் நான். போட்டுட்டே வந்துட்டிங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். பாருங்க போட்டேன். இப்போ கொஞ்சம் போடணும்.
இந்த இடத்துல எங்கே சொரியணுமோ எங்கே கோர்த்துடணுமோ அதே இடத்துல நம்ம இப்போ கோர்க்க போகிறோம். இந்த ரெண்டு ப்ளூ இந்த பக்கம், இந்த ரெண்டு ஒயிட் இந்த பக்கம் இருக்குல்ல, இது வந்து இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதை அப்படியே உள்ளே விட்டு உள்ளே வந்து ரெண்டு நாள் போடணும். அப்புறம் இப்படி கோர்த்துட்டு இதை வந்து ரெண்டு நாள் போட்டுருங்க. நாட் போட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க வயரை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது என்ன பண்ணணும்னா, இந்த வயரெல்லாம் உள்ள இப்போ கோர்த்து விட போகிறோம். இந்த வயரை இப்படி உள்ள ரெண்டு வயரையும் ஒரு தடவை கூட கூறுங்க. ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்துட்டு அந்த ப்ளூ வயரையும் இந்த பக்கம் உள்ளே கோர்த்துருங்க. இந்த இடத்துல ரெண்டு நாட் போட்டு ரெண்டு பக்கம் இருக்க வயரை இந்த சைடு நல்லா உள்ளே கோர்த்துட்டேன். கோர்த்தது பிறகு இந்த இடத்துல இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரு வயர் வச்சு, இந்த மாதிரி ஒரு வயர் வச்சு நம்ம கட்ட போகிறோம். இப்படி உள்ள சின்ன வயர் நம்ம மீதை கட் பண்ணோம்னா அந்த வயர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி உள்ளே வச்சு உள்ளே ரெண்டு கோர்த்துருங்க. கோர்த்துட்டு இந்த இடத்துல ஒரு ரெண்டு நாட் போட்டு மீதி இருக்க வயிற கோர்த்துருங்க. அதே மாதிரி இந்த சைடும் இப்போ உள்ள அந்த மாதிரி ரெண்டு வயிற இப்படி ரெண்டு தடவை ரெண்டு முடிச்சு போட்டுக்கோங்க. போட்டு இருக்கிற வயரை கோர்த்து விட்டுருங்க.
அதே மாதிரி இதையும் கோர்த்துருங்க. இந்த மாதிரி அழகாக இருக்கும் இந்த கைப்பிடி வந்து. இது வந்து டாட் கைப்பிடி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். நீங்கள் போட்டு பாருங்கள், போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நான் இது கொஞ்சம் நீளமாக தான் போட்டிருக்கேன் கைப்பிடி வந்து. உங்களுக்கு கம்மியான அளவுனா 7 அடி எடுத்துக்கோங்க, உள்ளே வைக்கிற வயர் வந்து 4.5 அடி எடுத்துக்கோங்க. இது நான் கொஞ்சம் நீளமாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும், நீளமாக தான் இருக்குது. எனக்கு நீளமாக வேணும், நீளமாக போட்டிருக்கேன், 7.5 அடி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 7 அடி கூட எடுத்துக்கோங்க, மேலே சுற்றுற வயர். உள்ளே வைக்கிற வயர் வந்து 4.5 அடி எடுத்துக்கோங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.